எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இந்த அங்கோலாவை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ அதுதான், இந்த வீடியோ அதுதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நண்பர்கிட்டையும் கேட்டேன், நண்பரும் சில வீடியோஸ்லாம் வந்து எனக்கு எடுத்து எனக்கு அனுப்புனார். ஸோ அவங்களுடைய பெர்மிஷனோடு தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அங்கோலா வந்து இப்போ பார்த்துட்ருப்பீங்க வீடியோவில். இது வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்க இடம். அது வந்து இது வந்து பீச்சு, இது ஒரு மெயினான சிட்டி. இது லுவாண்டா அப்படிங்கிற ஒரு சிட்டி. இது ஒரு நல்ல சிட்டி. இது இருக்கிறதுலே வந்து வேர்ல்டுலே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க லுவாண்டாவை. அதாவது வேர்ல்டில் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் சிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி அதில் வந்து லுவாண்டாவும் அதில் ஒரு வகையான சிட்டி தான். ஸோ லுவாண்டா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லுவாண்டாவில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கம்பெனியில் அப்ளை பண்ணுங்கள். அதான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் சைடில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற யாரெல்லாம் இருக்கீங்களோ, ப்ரொஃபஷ்னலாக மீக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ, இங்கே இருக்கிற டேரெக்டாகவே இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய கம்பெனிஸ் வரும். இந்த மாதிரி டேரெக்டாக வந்து நீங்கள் கம்பெனிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய வேர்ஹவுஸ் இருக்குது, வேர்ஹவுஸ் கம்பெனிஸ் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டேரெக்டாக கம்பெனியில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கம்பெனியில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து, இப்போ நீங்கள் ஒரு 10 கம்பெனி அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 கம்பெனிங்கிறது வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது கூப்பிட மாட்டாங்களா சொல்லுங்கள், கண்டிப்பாக கூப்பிடுவாங்க உங்களை. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஆஃப்ரிக்காவில் வந்து ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பர்சனலாகவே. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம தான் நம்மளுடைய உடம்பு எல்லாமே நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். பட் ஆனால் இங்கே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து எந்த கண்ட்ரிலையுமே வந்து கிடைக்காது. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அக்கமடேஷன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அக்கமடேஷன்ஸ் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃப்ளாட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைனா வீடு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹவுஸ்மேட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ஹவுஸ்மேட்ஸே வந்து போதும் உங்களுக்கு. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து அங்கே பார்த்திங்கன்னா லோக்கல் ஆள் கொடுப்பாங்க, ஒரு லேடி கொடுப்பாங்க. ஸோ அவங்க கூட அவங்க வந்து வீட்டில் வந்து நமக்கு கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. சில பேருக்கு சமையல் தெரியும். இப்போ நான் நைஜீரியாவில் இருக்கும்போதெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சமையலும் தெரியும். ஸோ அவங்களே சமையலும் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் டென்ஷன் கிடையாது, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்தோமா ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. கிளாத்ஸ்லாம் அயன் பண்ணி அவங்களே வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்ஸ்லாம் அயன் பண்ணி வச்சுருவாங்க. ஆஃப்ரிக்கா கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் கம்பெனி பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய வித்தியாசமான, அதாவது அக்கமடேஷன் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கிச்சன் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ், கார் கொடுப்பாங்க, வெளியே போகிறதுக்கு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கும். ஸோ இன்னும் நான் நிறைய தகவல்கள்லாம் சொல்கிறேன். ஓகேவா, நிறைய விஷயங்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க அவங்களுடைய கல்ச்சர், அதாவது அங்கோலாவுடைய பீப்புள்ஸ் அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேனால வீக்கெண்டு தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீக்கெண்ட் அப்படின்னாலே அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு வீக்கெண்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டில் தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஒரு இதுவாக இருக்கும், கோலாக இருக்கும். மேபி பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். அந்த வீக்கெண்ட் அப்படின்னாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ், ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து வீக்கெண்ட்னாலே அவங்க ஃப்ரைடே அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு வெளியில் போகணும், பியர் அடிக்கணும், பியர் அடிக்கணும், தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களில் தான் அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அந்த லைஃப்பை வந்து அவங்க எப்படி ஃபாரினர்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நானும் வந்து லைவாக பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பயங்கரமாக அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஏன்னா எங்கேயும் இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சேலரி வந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபேமிலியோடையும் என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, ஃபேமிலியோடு போவாங்க வெளியில் அவுட்டிங் போகிறது, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃபேமிலியோடு வந்து பீச்சுக்கு போவாங்க,
வீக்கெண்ட் அதே மாதிரி லாங் வீக்கெண்ட் வரும், நிறைய லீவ் வரும் சம்டைம்ஸ். ஏன்னா இந்த கிறிஸ்டின்ஸ் ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏப்ரல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குட் ஃப்ரைடே வரும். குட் ஃப்ரைடே வந்துச்சுன்னா குட் ஃப்ரைடே மட்டும் இருக்காது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மூணு நாள் வரும். சம்டைம்ஸ் நைஜீரியாலலாம் பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவ் கொடுப்பாங்க, மண்டே வரைக்கும் லீவ் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து லாங் வீக்கெண்ட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த லாங் வீக்கெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹாலிடேஸ் வர்றதுனால நல்லா நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, ரிசார்ட்டுக்கு போவாங்க, அந்த ரிசார்ட்டில் தங்குவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரைடே ஆயிடுச்சுனாலே ஃப்ரைடே ஒரு 3 மணி 4 மணி ஆயிடுச்சுனாலே அவங்களுடைய மைண்ட் செட் வந்து டோட்டலாகவே மாறிடும். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு இந்த வீடியோவில் சில சாங்ஸ் ஒரு இது வரும். ஸோ அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களுடைய டான்ஸு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் அங்கோலா பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன் கண்டிப்பாக. ஓகே, பாய், சீ யூ.